வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, என்னை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு சகோதரிக்காக இது போகிறேன். நான் நைட்டு ஹைட்டு எப்படி கம்மி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இன்ஸ்கர்ட் எப்படி ஹைட்டு கம்மி பண்ணி சரி பண்ணணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து 5 இன்ச்சும் இறக்கம் அதிகமாக இருக்குது. அவங்க சொல்கிறதுலேருந்து உயரம் பார்த்ததில் 5 இன்ச் வந்து இந்த நைட்டி அதிகமாக இருக்குது. இதை வந்துட்டு 3 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுட்டு 2 இன்ச் மட்டும் ஹைட்டு கம்மி பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த 5 இன்ச்சையும் அப்படியே மடித்தோம்னா வந்து ரொம்ப கீழே இழுக்கும். அது அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே அதிகமாகிடுச்சுனாவே வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மடக்கி ஏப்பையும் போல் தைச்சிருங்க. ஏன்னா அப்படியே நம்ம வந்து கீழே கால் இழுக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஏன்னா சில நேரம் வந்து நம்ம துணிகளை சும்மா ஈரப்படும், அப்போல்லாம் வந்து அப்படியே தொங்குற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து கம்மியாக தான் மடித்து தைக்கணும் கீழே, இல்லைன்னா நல்லா இருக்காது. கட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே மடித்து தைக்கிறேன். அதாவது வந்து கீழே ஒரு தையல் போட்டு மடித்து தைக்காமல் அப்படியே மடித்து தைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பழகிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வரலை அப்படின்னா கீழே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா மடித்து தைங்க. உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம மடிக்க போகிறோம். நூல் என்ன கலரோ அது போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்தளவுக்கு மடித்து நம்ம தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக கரெக்டாக மடித்து தைங்க. நீட்டாக இருக்கும். ரெடிமேடில் அப்படி நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக மடித்து தைங்க. கைக்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஹைட்டு ரொம்ப இறக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். நீங்கள் அப்படியே ஒரு தடவை ஒரு பக்கம் மடிப்பு கொடுத்தீங்கனாவே அதே அளவு அப்படியே மடித்து கொடுக்கும் உங்களுக்கு கிளாத்து. அதனால் வந்து சப்போஸ் வரலைன்னா மட்டும் தையல் போட்டு கரெக்டான அளவுக்கு மடிச்சிடுங்க. ஏன்னா நைட்டி வந்து நிறைய பேர் ஹைட்டானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஹைட்டானவங்களுக்கு இறக்கம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அதனால் ரெடிமேடில் வாங்குறது வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை சரி பண்ணி தைச்சு போட்டுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப இறக்கமாகவும் போட முடியாது. நெக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தொங்குது, கீழே இறக்கமாக லோவாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஷோல்டரில் பிடிச்சிருங்க. அதே மாதிரி இடுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து சைடில் கொஞ்சம் தள்ளி அடிச்சிருங்க. அடித்து விட்டு ஒரு 2 தையல் போடுங்க, சரியாக இருக்கும். ஒரே தையலில் விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே பிரிஞ்சுட்டு வந்துடும். நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் அதிகமாக கூட வாங்கிக்கலாம், அதனால் யோசிக்க மாட்டாங்க. நைட்டிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நான் வெறும் 20 ரூபா வாங்குறீங்க. நீங்கள் கடை வச்சுருந்தாலும் 30 ரூபா தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி இன்ஸ்கர்ட்டுக்கும் 20 ரூபா வாங்கலாங்க. இது மாதிரி கரெக்டாக ஒரு இடத்துல மடிச்சிங்கன்னா அது ரவுண்டாக உங்களுக்கு வந்து ஒரே அளவாக மடித்து கொடுத்துரும். உங்களுக்கு கிளாத்தே அப்படியே அழகாக வந்துடும். சப்போஸ் வரலைன்னா தையல் போட்டு மடிக்குங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த பாக்கெழுத்து எலாஸ்டிக் நைட்டிக்கெலாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப கொஞ்சம் நாளாகி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மிஷினில் வந்து அது தையல் போட்டு விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது அப்படியும் இருக்கும், உங்களுக்கு இழுக்கவே இழுக்காது. ஏன்னா நானும் அந்த நைட்டி போடுறனால நான் அந்த எலாஸ்டிக் மேலேயே தையல் நிறைய போட்டு விட்ருவேன். அப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சரி கையில் துவைச்சாலும் சரி உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் லூஸே ஆகாது. நைட்டி கிளீர வரைக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக் அந்த நெக்கு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் தைச்சு போடுவேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இப்போ கை இது எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம அப்படியே பிடிச்சிடலாம்.
பொரிச்சடிச்சு ரெண்டு தையல் போட்டு விட்டுருங்க. இது வந்து பாக்கெட் வச்சுருப்பாங்க நைட்டியில், ரொம்ப மோசமான கிளாத்து, அதாவது ரொம்ப லேஸாக அப்படிலாம் இருந்துச்சுன்னா பிரித்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து ரெண்டு தடவை நம்ம போடும்போதே வந்து அது பூரா ஈஞ்சிட்டு வந்துடுது, அதனால் மொபைல்லாம் வைக்க முடியறதில்ல. அதனால் தேவையில்லை, நீங்கள் ரெண்டு தையல் போடணுன்னா எடுத்து விட்ருங்க பாக்கெட்டை. நல்ல கிளாத்து மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே தள்ளி விலக்கி வச்சு அடித்து எடுத்துருங்க. இது வந்து இன்ஸ்கர்ட்டு, அந்த ஓரலுக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே பிரித்து எடுத்துடலாம். இது ஏன் நீங்கள் அப்படியே மடிச்சடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது செய்யாதீங்க. ஏன்னா வந்து இடுப்பு வந்து மேலே சின்னதாக இருக்கும், கீழே பெருசாக இருக்கும், அப்போம்போது நம்ம அப்படியே மடிச்சடிக்கும் போது உங்களுக்கு வராது. ரெண்டாவது வந்து அப்படியே நம்ம கட்டும் போது வந்து ஃப்ளிட்ஸ் வந்து நம்ம சுரு நாடாக இறுக்கி கட்டும் போது பெருசாக இருக்கும் வயிறு, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் வயிறு. இது சும்மா பிரித்து எடுத்துட்டு மேப்பட்டியை வந்து நாடாக கூட எடுக்க தேவையில்லைங்க, மேப்பட்டியை பிரித்து எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச்சு ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க. உள்ளே திருப்பி தையல் போட சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே திருப்பி ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நம்ம மேலே நாடா வச்சு அடிச்சிடலாம். ஓவர்லாக் போட்டு ஓடு தையல் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா லைஃபுக்கு பாவாடை நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த மாதிரி எல்லா லைனும் நம்ம தைச்சிடலாம். ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படியே பட்டியவே திருப்பி அடித்து ஒரு தையல் போட்டு கொடுத்துருவாங்க டெய்லரு. நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்க அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுங்க. மேலே இல்லைன்னா நீங்களே கூட பிரிச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்படியே மடக்கி சில நேரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும், அதாவது வந்து 3 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்கும் கூட சில பேர்த்து ரொம்ப குட்டையாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போதுலாம் நம்ம மடிச்சடிச்சு போட முடியாது, கட் பண்ணி தான் போட முடியும். கீழேயும் ஹைட்டு கம்மி பண்ண முடியாது, கீழே வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்து டிசைன் பண்ணிப்பாங்க, அதனால் கீழே வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது, மேலே தான் கம்மி பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஓரம் அந்த ஓரமும் உருட்டி அடிச்சிருங்க. ரெண்டு பக்கமும் உருட்டி அடிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த நாடாவோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா லைட்டாக குட்டி குட்டியாக அங்கனாங்கன்னா வச்சு விட்ருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி நம்ம தைக்கும் போது அந்த தையல்லே கொஞ்சம் மேலே வந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ரா அப்படியே பிடிச்சி தைச்சிடுங்க. மேலே மட்டும் இடுப்புக்கு மட்டும் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், எக்ஸ்ட்ரா வராது. அப்படியே எக்ஸ்ட்ரா வர மாதிரின்னா கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம பட்டி வச்சு பார்க்குறோம்ல தெரிஞ்சிடும். லைட்டாக குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நம்ம அம்முக்கு தையல் போட்டுடலாம். நீட்டாக இருக்கும் பாவடை, உங்களுக்கு நம்ம ரெடிமேடில் வாங்கி எப்படி உடனே கட்டுறோம் அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். மடக்கி மட்டும் தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க, ஏன்னா இதுக்கு நாடாவும் நம்ம பழுட்ட தேவையில்லை, நாடா கொடுக்குற வேலையும் இல்லை, அப்படியே பிரித்தா அப்படியே தைச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி பிரித்து தைக்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கூட வாங்கலாம், அதனால் சேர்த்து தான் தருவாங்க. ஏன்னா டைம் அதிகமாகும் இல்லையா, சும்மா ஒரு தையல் போடணும்னா 20 ரூபாய் வாங்கலாம், இதுக்குன்னா 10 ரூபா சேர்த்து கூட கேளுங்க தருவாங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே பண்ணி கொடுக்காதீங்க. இப்போ வந்து திருப்பி வச்சு நான் வந்து அமுக்கு தையல் போட்டேன், அப்படியே கீவாக்கில் அந்த தையலை மடக்கி விட்டு அமுக்கு தையல் போட்டேன். இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள் பாவாடை, இந்த நூல் நூலாக இருக்கிறதுல ஒரு தடவை அலசி தண்ணியில் போட்டு அலசி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். இப்போ அந்த சைடில் நம்ம ஓப்பனுக்கு விட்டு கொஞ்சம் தைச்சி விட்ரலாம். ஓப்பனை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க, டைட்டாக தைச்சி விட்ரலாம், அவ்வளோதான்.
பரட்டி காமிக்கிறே பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கட் பண்ணி தைச்ச மாதிரியே தெரியாது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா அப்படியே நம்ம மடக்கி அடிச்சோம்னா உங்களுக்கு தைக்கவே வராது, சுருக்கு சுருக்கமாக அப்படியே புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும், தைக்க வராது, கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெளில கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலன்னா நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம மடக்கி விட்டு கட்ட முடியாது, அதே அளவுக்கு நீட்டாக வந்துடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கேட்ட சகோதரிக்காக பண்ணிட்டேன், நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க. பார்க்குறவங்களும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வீடியோ போடுறோன்னு சொல்லுங்கள். சேனல் பார்க்குறதுக்கு நன்றி, தேங்க்யூ.